நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோமாளி படத்தோட இயக்குனரான பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நம்ம தளபதிக்கு கதை சொன்னதா ரீசன்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது கோமாளி ரிலீஸ்க்கு அப்புறம் நான் தளபதியை மீட் பண்ணி கதை சொன்னேன், அண்ட் அவருக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபியூச்சர்ல அது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த இயக்குனர் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோல பாத்துருக்கோம் முன்னாடியே. அதாவது சுரா கத்தி டைம்ல நம்ம தளபதியை ட்ரோல் பண்ணவர் இவரு. ஸோ அப்போ ட்ரோல் பண்ணிட்டு இப்போ தளபதிகிட்டே வந்து கதை சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது. பட் ஓகே, அப்போ அவரு மெச்சூரிட்டி இல்லாம தளபதியை ட்ரோல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுலாம். சோ இதெல்லாம் விட்டுட்டு இவருக்கு தளபதியை டைரக்ட் பண்ற அளவுக்கு நிஜமாவே பொட்டன்ஷியல் இருக்கான்னு முதல்ல பார்க்கலாம். இவரோட ஃபர்ஸ்ட் படமான கோமாளி பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வெற்றி. ஈவன் எனக்கு பர்சனலா அந்த படம் ஒர்க் ஆகலனாலும் பெரும்பாலான மக்கள் அதை ஏத்துக்கிட்டு ஹிட் கொடுத்தாங்க. சோ அதனால வெற்றி அடைஞ்ச படத்தை நெகட்டிவா சொன்னதுல நான் தான் தப்பு. அண்ட் இவரு கோமாளிக்கு அப்புறம் இவரே ஹீரோவா நடிச்சு லவ் டு டே தளபதியோட டைட்டில் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த படத்தோட ட்ரெய்லரும் வந்து ஹிட் ஆச்சு. மெயினா அந்த ட்ரெய்லரோட எண்டில் ஒரு கெட்ட வார்த்தை இருக்கும். சோ அதனால யங்ஸ்டர் கிட்ட அந்த ட்ரெய்லர் பயங்கர ஹிட். சோ இவர்கிட்ட அட்லி மாதிரி எதையாவது பண்ணி ஹிட் கொடுக்கிறதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் சேம் டைம் லோகேஷ் மாதிரி ஒரு வேற லெவல் இயக்குனர்லாம் கிடையாது இவரு. அண்ட் இவரோட ரெண்டாவது படமான லவ் டு டே படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும் அட்லி மாதிரி இவரால் தொடர் வெற்றிகள் கொடுக்க முடியுதான்னு. சோ நான் இப்போ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு தளபதி சான்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட கருத்து, இன்னமுமே பொட்டன்ஷியலான இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ராட்சசன் ராம்குமார், தென் இன்டர்நெட்னாலே ரவிக்குமார், அண்டு வெற்றிமாறன், அண்டு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் டைரக்டர் தேசிங்கி பெரியசாமி, இந்த மாதிரி நிறைய டேலண்டடான டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கூட ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அபோவ் அவரேஜ் டைரக்டர்ஸ் கூட பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.